ஹாப்பி மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சங்கரி பேசுகிறேன். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா பிஸ்னஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். வின்ஃபினித்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா என்னென்ன பேசிக் குவாலிட்டிஸ் இருக்கணும், வின்ஃபினித்தில் சக்ஸஸ் அடையணும் நானும் சேர்ந்துட்டேன், நானும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியில் நிறைய விஷயங்கள் பரப்பிட்டு இருக்கீங்க, கரெக்டுங்களா? வின்ஃபினித்தில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம வின்ஃபினித்தில் ஜாயின் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வின்ஃபினித்தில் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி, கரெக்டுங்களா? ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியாக இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, வின்ஃபினித்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்மே, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ ஒவ்வொரு ப்ராடக்ட்மே டச் பண்ணி ஃபீல் பண்ணி அதோட ரிசல்ட்ஸை தான் மை டிஃப்ரெண்ட்ஸ் அடுத்தவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ண போகிறோம், கரெக்டுங்களா? ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்களான்றத ஜஸ்ட் ஒரு சின்னதாக ரீகப் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா அதை எடுத்து ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள் மை டிஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் வின்ஃபினித்தில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ண மாட்டே தான் நம்மளுக்கு பணம் கிடைக்க போகுது. சோப்பு போட்டு நம்ம குளிச்சு நிறையா தான் போயிட்டுருக்கு, கரெக்டுங்களா? வெளியில் இருக்கக்கூடிய சோப்பில் உங்களுக்கு எதாவது காசு கிடைக்குதா? கிடையாது. ஆனால் வின்ஃபினித்தில் இருக்கக்கூடிய பாத்திங் சோப் போட்டு எவ்வளோ தான் நீங்கள் குளித்தாலும் உங்களுக்கு பணம் வரப்போகுது மை டிஃப்ரெண்ட்ஸ். அந்த பணத்துக்காக தான் நம்ம வின்ஃபினித்தில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பேசிக் இருக்கக்கூடிய விஷயம், 100% ப்ராடக்ட் யூஸராக இருக்கணும். 100% ப்ராடக்ட் யூஸராக இருக்கணுன்றது வாயால் மட்டும் சொல்லக்கூடாது. நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்னா நானும் 100% ப்ராடக்ட் யூஸராக தான் இருக்கேன் மை ஃப்ரெண்ட்ஸ். வின்ஃபினித்தில் இல்லாத ப்ராடக்ட்ஸ் தான் நான் வெளியில் பர்ச்சேஸ் பண்ணுறேன். வின்ஃபினித்தில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் டெய்லி என்னோட தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணுறேன். மந்த்லி நான் வின்ஃபினித்தில் பில்லிங் போட்டு கன்சிஸ்டன்சி ஆஃபர் கூட நான் போட்டுட்ருக்கேன் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லீடராக நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் அப் பண்ணும். கன்சிஸ்டன்சி ஆஃபர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே நான் யூஸ் பண்ணணும் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் இருக்கக்கூடிய ஸ்லைட்ஸில் கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன், 100% ப்ராடக்ட் யூஸராக இருக்கணும். செகண்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பேசிக் குவாலிட்டிஸ் என்னென்னா, நம்ம பிஸ்னஸில் வந்துட்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டோம், நிறைய பேருக்கு நம்ம ப்ராடக்டை பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். எதுக்காக என் டீமில் மட்டும் யார் வந்து ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் பிஸ்னஸ் நடக்க மாட்டேங்குதுன்ற டவுட் இருக்கா அவங்களுக்கு? அப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எப்படி உங்களோட குழந்தைங்களுக்கோ உங்கள் கூட இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னருக்கோ எதாவது இடத்துல தப்பு பண்ணுறாங்கன்னா சொல்லி கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு இது கிடையாது அப்படி தான் பண்ணணுன்றது ஒரு அப்பா ஸ்தானத்துலேயோ இல்லை ஒரு அம்மா ஸ்தானத்துலேயோ ஒரு ஹஸ்பண்ட் ஸ்தானத்துலேயோ இல்லை அண்ணன் தம்பி ஸ்தானத்துலேயோ நம்ம எப்படி பண்ணிகிட்ருக்கோமோ அதே மாதிரி பிஸ்னஸ்லேயும் அப்லைன் டவுன்லைன் கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனா யார் உங்களோட ரைட் அப்ளைனா இருக்காங்களோ சக்சஸ்ஃபுல் அப்ளைனா இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க என்னென்ன பண்ணணும், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த சக்சஸ் ஆகலன்றது சப்மிஷன் கொடுக்கணும் மை ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நீங்களே சப்மிட் பண்ணா மட்டும்தான் அவங்க மாதிரியே நீங்களும் பெரிய லெவலில் சக்சஸ் அடைய முடியும். அப்ப ரைட் அப்ளைன் கிட்ட நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அந்த இடத்துல சப்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு அப்ளைன் இப்படி சொல்லிட்டாங்க, டவுன்லைன் கிட்ட போய் அப்ளைனை பற்றி குறை சொல்கிறதோ அப்ளைன் கிட்ட போய் டவுன்லைனை பற்றி குறை சொன்னீங்கன்னா குறை சொல்லிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒளிவும் மறைவும் இருக்கக்கூடாது, கிளிஸ்டர் கிளியராக இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த இடத்துல எப்படி வந்து டைமண்ட் வந்து ஒரு கிறிஸ்டலாக இருக்கோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல ஒரு லட்சாதிபதிகளாகவும் கோடீஸ்வரர்களாகவும் வாழ முடியும் மை ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் பாயிண்ட், நம்ம அப்ளைன் கிட்ட நம்ம சப்மிட் ஆகணும். பிகாஸ் உங்கள் அப்ளைனுக்கு நிறைய டவுன்லைன்ஸ் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தான் உங்களுக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு அப்ளைன் தான். அந்த அப்ளைன் கிட்ட நீங்கள் ரெகுலர் கம்யூனிகேஷனில் இருந்தீங்க அப்படின்னா டேம் ஷோராக உங்களால் சக்ஸஸ் அடைய முடியும். தேர்ட் பாயிண்ட், நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்ளைன் கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க, ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் சிஸ்டமில் நம்ம ப்ளகின் ஆகலை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அம்பானி வந்து ஃபுல்லாக ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணியிருக்காரு, கரெக்டுங்களா? அந்த சிஸ்டமை க்ரியேட் பண்ணியிருந்தாலும் தனி கீழே எத்தனை லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க. அவர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமோ ஒவ்வொரு ஏரியாவுக்கோ ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் போய் பார்க்குறாரா? கிடையாது. மானிட்டரைசிங் பண்ணுறாங்க, கரெக்டுங்களா? ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு ஹெட்டை போட்டு மானிட்டரைசிங் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணியிருக்காரு. எப்படி கேஎஃப்சிக்கு வந்து தனக்குன்னு ஒரு ஸ்டைலு, அந்த கேஎஃப்சி சிக்கனில் இந்தந்த இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சரவண பவன் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா சாம்பார் டேஸ்ட்னால் இப்படி தான் இருக்கும் எல்லா சரவண பவன் ஹோட்டல்லையும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமை எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உங்கள் அப்ளைனோட சிஸ்டமில் நீங்கள் கனெக்ட் ஆகுங்க. நீங்களாக ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணுறேன், நானாக ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ராப்பில் போய் மாட்டினீங்கன்னா டைம் எலாபரேட் ஆகும், உங்களோட சக்ஸஸ் ரொம்ப டிலே ஆகும். பிகாஸ் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்காங்க, கரெக்டுங்களா மேடம் ஃப்ரெண்ட்ஸ்? எது எடுத்தாலும் ஃபாஸ்ட் மூவிங். இட்லி தோசை மாவு ஊற்றுனா கூட இன்ஸ்டண்ட்டாக மாவு வாங்கி ஊற்றிட்டுருக்காங்க. முன்னாடிலாம் வந்து அரிசிலாம் போட்டு அரைச்சி அதெல்லாம் வந்து வீட்டில் பதப்படுத்தி எடுத்து ஊற்றிட்டு இருந்தக்கூடிய காலம் போய் இப்போ இன்ஸ்டண்டா கடையில மாவு வாங்கிட்டு வந்து எடுத்து ஊத்துறாங்க. அப்ப எல்லாமே இன்ஸ்டண்டா போயிட்டு இருக்கு. அப்ப நீங்களும் அந்த இன்ஸ்டன்ட் சக்சஸ்ல வரணும்னா இருக்கக்கூடிய சிஸ்டம்ல பிளக் ஆனீங்க அப்படின்னா சர்வ நிச்சயமா சொல்றேன், எனி 6 மந்த்ஸ்ல உங்களோட லைஃப் பிளான் ஓவர் ஆகும் மை ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த த்ரீ பேசிக் குவாலிட்டிஸ் பிஸ்னஸில் சக்ஸஸ் அடையினா இந்த மூணு விஷயம் கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று, ப்ராடக்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள், இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்கள் ரைட் அப்ளைங் கிட்ட சப்மிட் ஆகுங்க. தேர்ட், சிஸ்டமில் ப்ளக் ஆனீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகலாம். நான் சக்ஸஸ் ஆனதுக்கு இந்த மூணு தான் பெரிய ரீசனாக இருந்தது. அதில் தேர்ட் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் சார் நிச்சயமாக ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு மேடம் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் நம்மளோட டீமில் 7 மணி ஆச்சுன்னா ஆன்லைன் மீட்டிங் போயிட்டுருக்கு, 8:30 ஆச்சுன்னா லீடர்ஸ்க்கான ட்ரைனிங் போயிட்டு இருக்கு, ஆஃப்லைன்லயும் நம்ம மீட்டிங் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா இடத்துலயுமே சுத்தி சுத்தி அடிச்சுட்டு இருக்கோம் மேடம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள மாதிரி பண்ணக்கூடிய மக்கள் வேற யாருமே இருக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்த நம்ம இந்த வின்ஃபினித்ல ஆர்கே டீம் சிஸ்டம் நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளும் அந்த பாத்தில் வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களோட சக்ஸஸ் உங்ககிட்ட இருக்குது. என்னோட வெற்றிக்கான காரணம் அதுதான். இப்போ நான் எமரால் டைரக்டர் லெவல் முடிச்சு கார் ஃபண்ட் அச்சீவ் பண்ணியிருக்கேன், ஹவுஸ் ஃபண்ட் அச்சீவ் பண்ணியிருக்கேன், கோவா ட்ரிப்க்கு போயிட்டு வந்திருக்கேன், என்னோட பழைய பைக் ஃபெசினோ பைக் 15,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். சைடில் பிக்சர்ஸ்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். 15,000 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டியிருக்கேன். அந்த பைக்கை சேல்ஸ் பண்ணிவிட்டு இவி பைக் 98,000 இருக்கக்கூடிய பைக் வாங்கியிருக்கேன் மேடம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வாங்கின வண்டி வெறும் 60,000 ரூபாய் தான். 98 கிட்டத்தட்ட 100,000 ரூபா வண்டி வாங்கியிருக்கேன் மேடம் ஃப்ரெண்ட்ஸ். யோசிச்சு பாருங்களேன், அப்போ வின்ஃபினித் எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு. அப்போ இந்த சிஸ்டமில் நீங்களும் ப்ளக் ஆனீங்கன்னா நீங்களும் இந்த விஷயத்த பண்ணலாம். வரக்கூடிய காலகட்டத்தில் இவி கார் வாங்க போகிறேன், என்னோட ட்ரீமாக இருக்கக்கூடிய ஒரு லக்ஸரியஸ் வில்லா கட்ட போகிறேன் நான், எல்லாமே எங்கே மேடம் ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நடக்குமா? 8 மணி நேரம் உழைச்சிட்டு இருப்பீங்க, உழைச்சி உழைச்சி அந்த ஓனரை தான் நீங்கள் பெரிய லெவலில் அவரை வருமானம் ஏர்ன் பண்ண வச்சுட்டு இருக்கீங்க, கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கீங்க. அந்த லைஃப்லேருந்து நீங்கள் வெளியேறணும்னு நினச்சிங்கன்னா டேக் அப் ஒரு ரைட் டெசிஷன் எடுங்க. யாருக்கிட்டையுமே உட்காந்து விசாரிக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் உங்களோட செல்ஃப். உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்கள் தானே சாப்பிட போகிறீங்க. அப்போ நீங்கள் தானே டெசிஷன் எடுத்தாகணும். நீங்கள் டெசிஷன் எடுத்து எங்கள் கூட நீங்கள் ஜாயிண்ட் டுகெதராக ஹேண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களையும் பெரிய லெவலில் லட்சாதிபதியாக மாற்றுறதுக்கான பிளாட்ஃபார்ம் எங்ககிட்ட இருக்குது. ஸோ ஜாயிண்ட் டுகெதர், டேக் அப் அ குட் டெசிஷன், விஷ் யூ ஆல் அ கிராண்ட் சக்ஸஸ் அண்ட் விஷ் யூ இன்ஃபினிட்டி ஆஃப் வெல்த் அண்ட் ஹெல்த் மெடிசன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் டு யூ ஆல்.